Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu min shururi anfusina wa min sayyi'ati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluh. Tanniyirkuriya illamalla Allahu jalla shanahu ta'ala min alladhiyatale. Islathinude aadharam iraivanude vahi mattum dhaan. மற்ற யாருடைய கருத்துக்களும் இஸ்லாத்தினுடைய ஆதாரமாக இருக்க முடியாது. அதில் குறிப்பாக மதுஹப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோட்பாடு இஸ்லாத்துக்கு எதிரானது. அந்த நூல்களில் எழுதப்பட்டிருக்கிற விஷயத்திற்கும் இமாம்களுக்கும் சம்பந்தமில்லை. ஒரு நல்ல சுய நினைவுள்ள ஒரு அறிவுடையவன் எழுதிய தரத்தில் கூட அந்த மதுஹப் நூல்கள் எல்லாம் இருக்கவில்லை என்பதை நம்ம நேற்றைய தினம் சாபி மதுடைய சில சட்டங்களை பார்த்தோம். அதுல அது மாதிரியான சில சட்டங்கள் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதருக்கு நம்ம பேர் வைக்கிறோம். இந்த பேர் வந்து ஒரு அடையாளத்துக்கு தானே தவிர, இந்த பேர் வைத்தால் ஒரு பெரிய கண்ணியம் உலகத்தில் கண்ணியமா கருதப்படணும், இந்த பேர் வச்சால் ஒரு மரியாதைக்குரியவராக கருதப்படணும், இப்படியான நோக்கத்திற்கு யாரும் பேர் வைக்கிறது கிடையாது. இந்த கிட்டாவில் ஞானத்து தாலிபின் ஷாபி மதுவில் என்ன சொல்றாங்கன்னா, யாருக்காவது முகமதுன்னு பேர் வச்சுட்டாங்கன்னு சொன்னா அவரை நம்ம எல்லாரும் கண்ணியப்படுத்தணும். ஏன் கண்ணியப்படுத்தணும் என்றால், தாலிம் அல்லது சல்லல்லாஹு சொல்லும் அது ரசூல் சல்லா சத்தியை கண்ணியப்படுத்தியதா ஆகுமா? ரசூல்லாவுடைய பேரை யாராவது வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இந்த பேருக்கா கண்ணியம் செயலுக்கா? பேர் என்னவாக இருந்தாலும் அவருடைய நடத்தை கொள்கை கோட்பாடு எல்லாம் சரியா இருந்தா தான் அவர் மரியாதைக்குரியவராக இருப்பாரு. அதுல கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் இப்ப யாரும் கண்ணியப்படுத்துற இந்த ஒரு தேவை ஏற்படவில்லை. முகமதுன்னு பேர் வச்சா கண்ணியப்படுத்தணும், இந்த மாதிரிலாம் இவருக்கு என்ன காரணம்னா மாறு தெரியவில்லை. ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோம்னு நினைக்கிறாங்களே தவிர, இது எப்படி நேசத்தினுடைய ஒரு அம்சமா இருக்கும் என்பது அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல என்பதற்கு இது ஒரு ஆதாரமா எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இவங்க அறியாமையை காட்டக்கூடிய சில சட்டங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டாங்க, நமக்கு தெரியும். மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லாம ஜின்களுக்கும் அவங்கதான் தூதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பப்பட்ட பிறகு ஜின் இனத்தாருக்கும் அவங்க தூதர் அனுப்பப்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. சூரத்துல் ஜின் என்கிற குர்ஆனுடைய அத்தியாயத்தில் சூரத்துல் மூஸா தான் சொல்லுகிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மலக்குகளுக்கும் அவங்க தான் ரசூல் தெரிவிச்சுக்கிறாங்க. மலக்குகளுக்கு ஏவல் விளக்கு இருக்கா? அவங்களுக்கு சட்டம் இருக்குதா? அவங்க வந்து எப்படி படைக்கப்பட்டார்கள்? அப்படி நடப்பாங்க. யாருக்கு ரசூல் வேணும்? மனிதன் ஜின்னையும் பகுத்தறி உள்ளவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுவாங்க. அல்லாவுக்கு பயந்து அவங்களா ஒழுங்கா நடந்தாலே தவிர மற்ற நேரத்தில் அல்லாவுடைய கட்டளை மீறுவாங்க, தப்பு செய்வாங்க, கொலை செய்வாங்க, புறம் பேசுவாங்க, பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க, எல்லாம் செய்யக்கூடிய தன்மை மனிதனுக்கு இருக்கிறது, ஜின்களுக்கும் இருக்கிறது. அப்ப அந்த இனங்களுக்கு இறைச்சத்தை ஊட்டி ஒரு போதனை செய்வதற்கு தான் தூதர் தேவைப்படுது. மலக்குமார்களுக்கு இருக்கு தூதர்ன. மலக்குமார்கள் எப்படி லா யாசும் அல்லாஹும் அமரகம் அல்லாவுடைய கட்டளை மீற மாட்டார்கள். எப்பாலும் நம்ம இவரும் எது கட்டளையிடப்படுகிறது அதை அப்படி செஞ்சு முடிப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட கவுலி ஒரு சொல்லை கூட முண்டி பேச மாட்டார்கள். இப்படியாக மலக்குமார்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இவங்க என்ன செய்யறாங்க? மலக்கத்தை அல்ல வேண்ட தூதர் அனுப்பி வைப்பான். ரசூலுக்கு வகி கொடுக்கறதுக்காக வேண்டி ரசூல்மார்களுக்கு செய்திகளை சொல்வதாக இருந்தால் மலக்கு கூப்பிட்டு நீ போய் சொல்லிட்டு வாழ்ந்து அனுப்புவானே தவிர, ரசூல் வேண்டும் மலக்கு வேண்டுமானால் ரசூல்லாவுக்கு ஒரு தூதரா வந்திருக்காரு. ரசூல் சொல்லாலும் எந்த மலக்கு என்ன சொன்னாங்க? மலக்கு மரலாம் கூப்பிட்டு நீ ஒழுங்கா நடந்துக்கணும், இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி இப்படி சாப்பிடுங்க, இப்படி குடிங்க சொன்னாங்களா? இப்படி சொல்லுவீங்க, நான் சொல்லுவதை பார்த்து நீங்க சொல்லுவீங்க கற்றுக் கொடுத்தாங்களா? இல்ல, மலக்குமார்கள் தான் ரசூல்லாவுக்கு எப்படி சொல்லுவது கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. இவன் அப்படி தலையில உருட்டா பண்ணி ரசூல்லா நேசிக்கிறாங்க. அப்படி ரசூல்லா புகழ்றோங்கிற பேர்ல அவங்க பேரை வச்சா கண்ணியப்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னுகளுக்கு மனிதனுக்கு மாத்திரம் இல்ல, அவங்க வந்து நீ காபத்தி தக்கலை நீ மனித ஜிம்களுக்கு மாத்திரம் இல்ல, ஒரு கதல் மலாய்க்கா மலக்குமார்களுக்கும் அவர்கள் தூதர அனுப்பப்பட்டிருந்தார்கள் என்று இருக்கிற அளவுக்கு விவரம் கூடுதலா இருக்கு. பத்துர் மோயின்ல 1வது வால்யூம்ல 91 பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்ப எந்த ஒரு நெருக்கமான கணவன் மனைவி எப்படி எடுத்துக்கணும்? உங்க மனைவிய தலையில வந்து எத்தனை முடியும்னு ஒரு கணவன் தெரியுமா? தெரியாது. கணவன் மனைவி தான் நெருக்கமான உறவு. ஒரு கணவனுடைய தமிசையில தாடியில இத்தனை முடி இருக்குன்னு மனைவி சொல்ல முடியுமா? 35 வருஷம் காலம் தான் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால எதுவும் முடியாது. இன்னொரு இல்ல ஏழாகாது.
எதை என்னன்னா 80 பல்ல வேண்டாம் அவருக்கு சொல்லலாம். தாடி இதயத்தில் முடிஞ்சு நில முடியும், யாரால என்னவே முடியாது. இவங்க என்ன செய்யறாங்க, வேலம் அறிந்து கொள்ளுங்கள். ரசூல் சல்லாலே செல்லமுடைய அதது ஷாரிகா, ரசூல்லாவுடைய தாடி முடியுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்றால் ஒரு 124,000 முடி இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய தாடியில எத்தனை முடி இருந்துச்சா? 124,000. எதுக்கு இது சொல்றோம்னு கேட்டா, வாயில வந்து தரிப்பாயின் தெரியுது. இது யாராலையும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கூட இப்படி சொல்லு வகையில சொல்ல வேண்டாது கூட, அதுல இவன் சொல்ல மாதிரி தேவையற்ற விஷயங்கள். இதனால மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஆனா அவனவன் தனக்கு இருக்கிற முடிய கூட கண்ணாடிக்கு முன்னாடி எண்ணி சொல்ல வேணுமா? சரி, 124,000 என்ன கணக்குல வரும் தெரியுமா உங்களுக்கு? 124,000 முடியும்னா எவ்வளவு எவ்வளவு பேரு இப்ப இருக்கிற யாருடைய தாடி விட ஒரு 50 மடங்கு பெருசா இருக்கு. இப்படி இருக்கணும் அப்பதான் 124,000 இருக்கும். அப்ப 124,000 முடி இருந்தது என்று சொல்லி யாரு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம, ஹதீஸும் இல்லாம, வகையும் இல்லாம, ஒரு பயணம் இல்லாம, இது தெரிஞ்சு என்ன ரசூல் அவருடைய தலையில் இத்தனை முடி இருந்துச்சுன்னு தெரியுது ஒரு மார்க்கமா? தாடி இத்தனை முடி இருந்துச்சுங்கிற அவசியமா? அவசியம்னா அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுல எந்த ஒரு பின்பற்றுதல் கிடையாது. அப்படி இருந்தாலும் நம்ம அதுல வச்சிட முடியுமா? அவங்களும் அல்லாஹ் கொடுக்கிறதெல்லாம் பாருங்களா, ஒரு வாழ்க்கையா இருக்கும் அது அடர்த்தி முடி இருக்கும், அதுல அல்லாதான் கொடுக்கிறது பின்பற்ற ஒண்ணுமே இல்லை. அப்ப இதை போய்கிட்டு உட்காந்துட்டு பொய்யாக நபிமார்கள் பேர்ல கூட என்ன செய்யறாங்க, பொய்களை இட்டடிக்கிறாங்க. இது பத்தில் யானது தாலிம் இல்ல 1வது வால்யூம்ல 39வது பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து அதாவது கொசு இருக்குல்ல, கொசு வந்து ரசூல்லாவுடைய மேனையில் உட்காரவே செய்யாது அப்படின்னு எழுதிக்கிறாங்க. கொசு உட்காரமா உட்காராது, சுத்தமான உடம்புல உட்காராது. சில நேரத்தில் என்ன செய்ய, சுத்தமா உடம்பா இருந்தா கூட ஒரு ரூம்ல நினைச்சுட்டு நம்ம மேல மொஞ்சி பச்சுக்கிட்டு தான் இருக்கும் கொசு. அப்ப இந்த கொசு வந்து ஈ என்ன செய்யாத ரசூல்லாவுடைய உடம்புல உட்காரவே செய்யாது அப்படின்னு ஒண்ணு எழுதிக்கிறாங்க. இது ரசூல்லா தொடர்பாக ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது ஹதீஸ்ல இருக்கணும்ல, ரசூல்லா பார்த்தவங்க சொல்லியிருக்கணும், அல்ல ரசூல்லாவே சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் சனதும் இல்லாம இப்படி எல்லாம் உட்கார்ந்து வாயில வந்து எல்லாம் எழுதுரு மதுரபு கித்தாப் என்கிற பெயர்ல எது வேண்டாலும் எழுதுரு, எது வேணாலும் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்கிற வகையில தான் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு கூத்த கேளுங்க, அதாவது வானத்திலிருந்து மொத்தம் இறக்கப்பட்ட நூல்கள் எத்தனை அப்படின்னா, எல்லா நபிக்கும் எல்லாம் வந்து வேதம் அனுப்பினா சொல்லிட்டான், நமக்கு சொல்ல முடியாது. நபிமார்களுடைய எண்ணிக்கையும் நமக்கு சொல்லப்படல, ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் இல்ல. 124,000 சொல்லுவாங்க, ஆதாரம் இல்ல. அப்ப நபிமார்களுக்கு வந்து வேதங்கள் எல்லா நபிமார்களுக்கும் அல்ல வேதத்தை கொடுத்தான். நபிமார்கள் எண்ணிக்கை எப்படி தெரியாதோ அது மாதிரி வேதங்கள் எண்ணிக்கை நமக்கு தெரியாது. 4 வேதங்களுக்கு பேர் சொல்லியிருக்கிறாங்கள, மற்ற வேதங்களுக்கு பேர் சொல்லல. தௌராத், இன்ஜில், ஜபூர், குர்ஆன் வந்து 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாம சுஹுப் இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு வேதம் கொடுத்தாரல சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்ததாக சொல்லி காட்டுறான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, உருவி அண்ணல் குத்துக்கள் முனஜலத்தை நிலசமா இல்ல வேத்தும் 4. வானத்திலிருந்து பூமிக்கு வந்த மொத்த வேதத்தின் எண்ணிக்கை 104. அல்லாட்டிலிருந்து வந்த வேதம் எத்தனை மொத்தமே 104 புக் வந்துச்சான் அல்லாட்டிலிருந்து. அதுல வேடிக்கை என்னன்னா, உன்சில் அலா சீனின் சித்துன, சீனு என்கிற ஒரு நபிக்கு மாத்திரம் 60 வந்த வேதங்களே 104 தான். அந்த 104 ஒரு ஆளுக்கு எத்தனை கொடுத்தனால, சீனு என்பவருக்கு 60 கொடுத்து விட்டான். அலா இப்ராஹிம சலா சொன்ன, இப்ராஹிம் நபிக்கு ஒரு 30 தொண்ணூறாய் போச்சு. அலா மூசா, மூசா உப்பு மின் கபலி தவராத்தி அசகட்டும், தவராத்துக்கு முன்னாடி ஒரு 10 கொடுத்துட்டான், 100 ஆயிடுச்சு. அப்புறமேல் தவராத்து இஞ்சியில் சபர் குரான் 60 30 10 4 இப்படி சொல்லி 104. இது எங்கிருந்து எடுத்த சீர அலை இஸ்லாம், சீர் என்கிற ஒரு அலை இஸ்லாம் ஆதாரம் இருக்கா, அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டதா இருக்கா, அவருக்கு 60 வேதம் கொடுத்ததாக எதுல சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் மீண்டும் நபிமார்கள்னா வீச நகை வெறுமையும் அதை அனுப்பி வச்சானா? எந்த நபிகள் வேதம் கொடுக்கவே இல்லையா? வேதத்தை நம்புறதுங்கிற ஒரு அகீரா விஷயங்கள் ஒழுங்கா தெரியவில்லை. எல்லா நபிகள் வேதம் கொடுத்தான், வேதம் இல்லாம இப்படி வேதம் பண்ணுவார் மக்களுக்கு? அல்லாத்திலிருந்து செய்தியை வாங்காம எப்படி வந்து வகிதான் மார்க்கம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நபியும் அல்லாத்திலிருந்து வகையை வாங்கித்தானே மக்களுக்கு சொல்றாங்க, அதானே வேதம்ங்கிறது. அது வகையை வராம உங்க இஷ்டத்தில் ஏதாவது பண்ணிக்கிறதா நபியை அனுப்புவான்ல? அப்ப எந்த ஒரு தூதரை அனுப்பினாலும் அல்லா வகையை கொடுத்திருப்பான் என்பது அடிப்படை. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, மொத்த நாள் அனுப்பின வேதம் 104, அதுல 60 சீருக்கு அனுப்பியாச்சு, 30 வந்து யாரு இப்ராஹிம் நபிக்கு 30 போயிருச்சு, மூசா நபிக்கு ஒரு 10, அதுக்கப்புறம் தௌராத் இன்ஜில் சபூர் குர்ஆன் 4, ஆக மொத்தம் 104 வேதம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது இது கிட்ட இது ஒரு மடம் என்று விளங்குது, ஒரு பொய்யின்னு விளங்குது. அதுக்கப்புறம்
அன்ன மானி குழியில் குத்துபி. இந்த 104 வேதங்களுடைய மொத்த கருத்தும் மஜ்மூஆத்தும் பில் குர்ஆனி, அது குர்ஆனுக்குள் இருக்கிறது. 104 வேதம் இருந்தாலே அதனுடைய சாராம்சம் அதுல இருக்கு, குர்ஆன்ல இருக்குது. அது ஒத்துக்கலாம், எல்லாத்தினையும் சாராம்சம் இறுதி வேதம் வந்ததுனால அனைத்தினுடைய கருத்தை உள்ளடக்கியதாக இருக்குங்கிறது ஓகே. அப்புறம் மகானிகி மஜ்மூஆத்தும் பில் ஃபாத்திஹத்தி, இந்த அவ்வளவு குர்ஆன்ல உள்ள அவ்வளவு கருத்து ஃபாத்திஹா சூராவுக்குள்ள அலுந்து சூராவுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ஒரு சூராவுக்கு அர்த்தம் இருக்கு, அதே அவுத்துக்கிறோம். பஸ்மலா இந்த ஃபாத்திஹா உள்ள அத்தனை அர்த்தம் பிஸ்மில்லாவுக்குள்ள அடக்கம். அதுக்கப்புறம் மகானிகா மஜ்மூஆத்தும் பில் பாயிகா, இந்த இவ்வளவு பிஸ்மில்லாவில் பி இருக்குல்ல முதல் எழுத்து அதுக்குள்ள அடங்கிருச்சு. இந்த பி என்பதற்குள்ளதான் எது இருக்குது, பிஸ்மில்லா இருக்கு, பிஸ்மில்லாவுக்குள்ள அல்ஹம்து இருக்குது, அல்ஹம்துக்குள்ள குர்ஆன் இருக்கு, குர்ஆனுக்கு 104 வேதம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மகானிகா, அப்புறம் அதுக்கு என்ன செய்யறாங்க, முக்தாவில் அந்த முக்தா இருக்குல்ல புள்ளி, அந்த பிஸ்மில்லாவில் மகானில் பாய் பி முக்தத்திலா, பிஸ்மில்லா பே இருக்குல்ல பே எழுத்து கீழே ஒரு புள்ளி வைப்பாங்கல்ல அந்த புள்ளியில எல்லாம் இருக்குது. அப்ப ஒரு புள்ளியை வச்சுட்டோம்னா அதான் பிஸ்மில்லா, அதான் குர்ஆன், அதான் அலஹம்து சூரா, 104 வேதம். ஒரு புள்ளி ஏதாவது இருக்குமா, அர்த்தம் இருக்குதா சொல்றதா, ஒரு வசனத்தில் இருக்கும், ஒரு வாக்கியத்தில் இருக்கும். புள்ளி என்பது என்னது, அது ஒரு எதையும் எந்த ஒரு கருத்தையும் தராத ஒன்று. எது கொண்டாலும் புள்ளி வைக்கலாம், தமிழோட காணா குடும்பங்களோட புள்ளி வைப்பான் அதுல எல்லாம் இருக்குமா. அப்ப பிஸ்மில்லாவில் பேக்கி கீழே புள்ளி வச்சீங்கன்னா தமிழ்ல படி இருக்குன்னு என்ன செய்யுமா, தமிழ்ல என்ன புள்ளி வைக்குவான், எத்தனை பாஷைகளில் புள்ளி வைப்பான். புள்ளிங்கிறது என்ன, அது கருத்து தரக்கூடியதா, புள்ளிக்கு ஒரு மீனிங் இருக்குமா. அப்ப புள்ளிங்கிறது மீனிங்கே இல்லாத ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த புள்ளியில் எல்லாம் அடக்கம் அப்படின்னு என்ன வித்தியாசம் ஏதாவது சொல்லணும்னு சொல்றாங்களே தவிர, ஒரு மூளை உள்ளவன் சொல்ற மாதிரி என்ன இல்ல, இந்த வாசனை இருக்கவில்லை. அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன கேட்டா, அல்லாங்கிற வார்த்தைக்கு சிறப்பு சொல்றாங்க. அல்லாங்கிற வார்த்தைக்கு வந்து எப்படிப்பட்ட சிறப்புனா, அதுக்கு வந்து சரி அதிசயிக்கத்தக்க விளைவுகள்லாம் இருக்கிறது. ஒருத்தன் தனிமையில உட்கார்ந்து கொண்டு வைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் 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 அல்லாஹ்மா அப்படிமா ஹத்தா எதிலும் வேலைக்கு நின்றும் அது அவனை மிஞ்சிடணுமா, அந்த அளவுக்கு உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு கொண்டாடி சோறு தண்ணி அனைத்தையும் மறந்துட்டு அல்லாஹ் 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 சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த நிலையில் அவனுக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும். ஏற்பட்ட உடனே புரிந்து ஆயிடணும். அவன் ஒரு பொருளை பார்த்து என்ன செய்வானா, இப்படி அல்லா அல்லான்னு சொன்னோன்னு பவர் ஏறி அல்லாவுடைய பவராக அவனுக்கு ஆயிருமா. ஏதாவது பொருளை பார்த்து ஆகுன்னு ஆயிரும், சாகுண்டா செத்துருவீங்க. இது என்ன என்ன சொல்றா கூட ஆகிவிடும், அல்லாவா ஆயிடுவானா. இப்ப ஒரு மனிதன் வந்து அல்லா அல்லான்னு சொல்லிக் கொண்டிருந்தால் அவனை அல்லாவா ஆகிவிடுவான்னு எழுதிக்கிறாங்க. இது ஈமானா, இவனுக்குள்ள காப்பீடு கொடுத்த கொடுக்கணும். இது எழுதுன இவனை காப்பீடா இல்லையா இவன், அப்ப அல்லான்னு ஒருத்தன் சொல்லுவதால் அவனை அல்லாவா ஆயிடுவான்னு சொன்னா இவன் பக்கா காப்பிரா இல்லையா. இந்த காப்பிராகக்கூடிய ஒரு கருத்தை தான் மதரசாக்கள் பாடத்திட்டத்தில் வச்சு சாமி மதுரபு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து ரஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டு விளக்கம் கொடுப்பாங்க, அப்படி பிஸ்மில்லா அல்லாவுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டீங்களா. அதுக்கப்புறம் ரஹீம் இருக்கிறது, இந்த ரஹீம் என்பதை ஒரு பேப்பர்ல 21 தடவை எழுதி, ரஹீம் 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 21 தடவை எழுதி வல்லக்கா அலா சாஹிபு சுதாய் தலைவலி இருக்குமில்ல அவன் கழுத்தை தொங்க விட்டால் வரிய இல்லா உடனே போய்விடும். பேப்பர் எடுக்கணுமா, ரஹீம் 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 21 தடவை எழுதணுமா. இச்சரி யார் உன சொன்ன, இந்த ரஹீம் இப்படி எழுதணும் என்றும் எழுதுனா தலைவலி போயிடும் என்றும் குரான்ல இருக்குதா. ரஹீம் அல்லாவுடைய சிபத்து என்று இருக்கே தவிர இது எழுதி தொங்க விடணும் எங்க இருக்குது, தொங்க விட்டா சிறப்பு வச்சா இருக்குது. மண் தல்லாத தமிழ் மத்தம் அசிரக யாரு தாயத தொங்க விடுறான அவன் சிறு போயிட்டு இருக்கான் இருக்கு. இவன் என்ன செய்யறாங்க, இது செய்யறாங்க. ஒரு பைத்தியம் பிடிச்சிட்டான்னு வைங்களேன், இது டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம், தலைவலியா நடிச்சு விடுவாங்க. ஒரு பைத்தியக்காரன் காதல போய் 7 தடவை ரஹீம் ரஹீம் சொல்லிடுமா உடனே பைத்தியம் போயிடும். அப்ப கீழ் பார்க்க மூடி போய் வேண்டியதான், கீழ் பார்த்தேன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போயிட்டு காதல் என்ன செய்யணுமா, ரஹீம் 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 7 தடவை சொல்லணுமா. 7 தடவை சொல்லணும்னு சொன்னா அபாக்கமின் சாதி அந்த நிமிடமே, அது கொஞ்சம் நேரத்தில் அந்த நிமிடமே அவன் வந்து பைத்தியம் தெரிஞ்சிருவான். இது இல்லா அல்லாவுடைய அனுமதியோடு தெரிஞ்சிருவான் இருக்கு. இது அல்லாஹ் சொல்றதை நம்ம நம்புவோம், அல்லாவுடைய ரசூல் சொல்றது நம்புவோம். இதே இதே எந்த கிருக்கு தெரியும், இவன் தான் நிமிடத்தை சொல்லி பார்க்கணும். ரஹீம் ரஹீம் சொல்லி பார்த்து தெரியுதான்னு பார்க்கணும். இது சொன்னால் பைத்தியம் தெரியும்னா இது என்ன மாதிரி கொண்டு போயிருக்கிறான்னு சொல்லுவாங்க. மக்களை வந்து என்ன மாதிரி மார்க்க அறிஞர்கள் உருவாக்குறங்கிற பேர்ல இந்த மாதிரி கண்ட கண்ட குப்பைகள் எழுதி வைத்துக் கொண்டு இதை தாங்கி பிடிக்கிறதுக்காக ஒரு கொள்கை சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து இதெல்லாம் நிறைய இருக்குது, மதுகபிலே போனா ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும்.
அப்ப இந்த மாதிரியான இமாம்களுக்கு பேர்ல பில்டப் பண்ணி கூடுதல் குறைவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, கொஞ்சம் செய்திகள் நிறைய இருக்கிறது. அதனால என்ன செய்து மதுரத்துக்குள்ளே ரொம்ப போயிட முடியாதுங்கிறதுனால இருக்குது. மதுரவை பற்றி மட்டும் ஒரு மாதம் பேசணும். இந்த மாதிரி குப்பைகள் எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு தொழுகை செஞ்ச விளையாட்டு, நோம்பில் செஞ்ச விளையாட்டு, ஹஜ்ஜை செய்த விளையாட்டுன்னு சொல்லி அந்த சட்டங்கள்லாம் தொகுத்து வைத்தால் சிரிக்கிறது சொல்லல, நிஜமாக ஒரு மாதம் பத்தாது. அவ்வளவு உளறி இருக்கிறார்கள், அவ்வளவு வாசிங்க, அவ்வளவு ஆபாசம், அவ்வளவு திருப்பத்தன், அவ்வளவு மட்டமை என்று நிறைந்திருக்கிறது. அதனால இந்த மதுவுப்புகள் மார்க்கம் இல்லை என்பதை அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். இது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அடுத்ததாக அப்ப குர்ஆன் ஹதீஸை விட்டு நம்மளை தடம்புரள செய்வதற்கு சஹாபாக்களை சொல்லுவாங்க. அதுக்குரிய சான்றுகள் எல்லாம் சொல்லிட்டோம். சஹாபாக்கள் வகை வராது, அவங்களும் மனிதர்கள் தான், அவங்க நல்லவங்க என்பது வேற, அவங்களை பின்பற்று என்பது வேற கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து மதுகபு சம்பந்தமா சொல்லும் போது மதுகபுக்கு இமாம்களுக்கு சம்பந்தம் கிடையாது, மதுகபு அவங்க எதிர்த்தாங்க, அவங்க பேரை பயன்படுத்திக் கொண்டு பிற்காலத்தில் எழுதியது மதுகபு என்று சொல்லுகிறார்கள். அது கூட ஒரு அறிவுபூர்வமா ஒரு அறிஞனுடைய கூற்றை போல இருக்கவில்லை. வைத்தியக்காரனின் உணர்வை போலதான் சாபி மதுகபுடைய சட்ட நூல்களும் அணுகு மதுகபுடைய சட்ட நூல்களும் இருக்கின்றன என்பதை சொன்னோம். அந்த மதுரவு நூல்ல உள்ளதையும் கூட மீறி இன்றைக்கு உள்ள ஆலயங்கள் பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுகளையும் பார்த்தோம். இது ஒரு வகையாதான். அடுத்ததாக வகி மட்டும்தான் மார்க்கம், இதுல குழப்பம் மட்டும் என்ன செய்யறாங்க என்று கேட்டா, வகிதான் மார்க்கம், வகின்னா குர்ஆன் ஹதீஸ் மட்டும் யாரு சொன்னா? வகின்னு அல்லாட்டிருந்து வர்றதுதான் வகி. வல்லாட்டிருந்து வந்த வகி வந்து ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்னு பாமர மக்களுக்கு சொன்ன வகி, இன்னும் இருக்கிறது பண்டிதர்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ரசூலை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் புக்கா எழுத முடியாது, அதெல்லாம் நூல் உருவங்கள் கிடைக்காது, அதையெல்லாம் பயான் பண்ணி யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த இருமை பெற்றவர்கள் மக்களை கண்டறிந்து இது கூட்டத்தை பார்ப்பாங்க, இவர் தகுதியான கூட்டிட்டு போய் இவரும் சொல்லிக் கொடுப்பாங்க, அது மாதிரி அவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி தகுதியானவர்களை பார்த்து தேடி எடுத்து சொல்லிக் கொடுக்கிற ஒரு வகை இருக்கிறது. அவங்க அந்த வகைப்படி நடந்து கொள்ளலாம். அவங்க என்ன செய்யலாம், இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு அந்த வேற வகையில் நாங்கள் முறிந்து வாங்கி கற்றுக்கொண்டோம். அது சேகுமார்கள் இருப்பாங்களாம், அந்த சேகுமார்கள் என்ன செய்வாங்களா, அவங்களுடைய சேகத்திற்கு வாங்கியிருப்பாங்களாம், அந்த சேகம் வந்து அவங்க சேகத்திற்கு வாங்கியிருப்பாங்களாம். இது பரவலாக எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியாத ஒரு விஷயமா. இது பேர் சிறுடைய இன்பு சிறு, இது பெருந்தது ரகசிய ஞானம். ரகசிய ஞானம் என்றால் பொதுவாக மக்களுக்கு சொன்ன குர்ஆன்ல உள்ளது அவங்க எல்லாத்துக்கும் உள்ள சாதாரண மக்களுக்கு உள்ளது, ஹதீஸ்ல உள்ளது சாதாரண மக்களுக்கு உள்ளது, சாதாரணமா இல்லாம சிறப்பானவர்களுக்கு என்று தேர்வு செஞ்சு ரசூலுல்லாஹ் வந்து தனியா சரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அவர் தேர்வு செஞ்ச ஆளுக்கு சொல்லிக் கொடுத்தார், அவர் தேர்வு செஞ்ச ஆளுக்கு சங்கிலித்தவராக வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு கல்வி இருக்கிறது, கலை இருக்கிறது, என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இது இதே வகி நாங்கள் வகையாருங்க, இப்ப இஷ்டத்தை ஏதாவது செய்ய வேண்டியது குர்ஆன்லயும் இருக்காது ஹதீஸ்லயும் இருக்காது, கேட்டா அது அந்த ஞானத்தில் ரகசிய ஞானம் செய்ய சொல்லி தந்தாங்க. செய்திக்கு எவன்டா சொன்னது, அவருடைய செய்தி சொன்னாரு. இப்படியே போய் ரசூல் வரைக்கும் வந்திருக்கு. நீங்க கித்தாபுலாம் தேர்ந்தா நாங்க சொல்ற ஆதாரம் கிடைக்காது, நாங்க செய்த மாதத்தில் உள்ளதுதான், ஆனா கித்தாபுலாம் கிடைக்காது, குர்ஆன்ல இருக்காது. இது ரகசியமா செலக்ட் பண்ண ஆட்களுக்கு உள்ள விஷயம், நாங்க அந்த லிஸ்டில் முடிவு வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இஷ்டத்துக்கு விளையாடுவதற்காக அந்த எலும்பு சிறுங்கிற ஒரு பேர்ல ஒரு ரகசிய மெஞ்ஞானம், இது பெண்ணு மெஞ்ஞானம் பேரு, இந்த மெஞ்ஞானம் ஒண்ணு இருக்கிறது, ரகசிய ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனா மார்க்கத்தில் ரகசிய ஞானம் ஒண்ணு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுத்தானோ அதை வந்து அவங்க எத்தி வைக்கணும், வைக்கலன்னா நடக்கிறது வேற. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை கொடுத்துட்டான்னு சொன்னா எதுக்காக அல்லாஹ் கொடுக்கறான், அனைத்து மக்களுக்கும் சொல்வதற்கு தான் கொடுக்கறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த கடைசி ஹஜ்ஜில கூட எல்லா செய்தியும் சொல்லிவிட்டு அல்லாஹல் பல்லகுத்து, எனக்கு அல்லாஹ் சொன்ன செய்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா, அல்லாஹல் பல்லகுத்து உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா கேட்பாங்க. அப்ப மக்கள் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு மஸ்ஹத் இறைவா நீ சாட்சி, இவ்வளவு மக்களும் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள், நீ சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நான் கூட்டாமல் குறைக்காமல் மக்களுக்கு எத்தி வைத்து விட்டேன். அப்ப யாராவது ஒரு சஹாபி எந்திரிச்சு இல்லையே இந்த முக்கியமான ஆளுகள் தனியாசிரியர் சொல்லிக் கொடுத்தீங்கள அதை எத்தி வைக்கலன்னு சொல்லணும் யாரா கேட்டாங்களா, யாரா பிற்காலத்திலே சொல்லியிருக்கிறாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்கு வழங்கப்பட்ட அந்த எத்தி வைத்தல் என்கிற பொறுப்பை ரசூலுடைய டியூட்டி அதுதான், அல்லாட்டிருந்து வர்ற செய்தியை மக்களுக்கு சொல்றது அவருடைய ஒரே டியூட்டி. அந்த டியூட்டியை அவங்க நினைஞ்சாங்க, சரியா செஞ்சாங்க என்று இருக்கும் பொழுது ரகசியமா சிலருக்கு மட்டும் சொன்னார்கள் என்பது இதுக்கு மாத்தமாக இருக்குது. இது புகாரில 105வது ஹதீஸில் பார்க்கலாம்.
அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இரண்டாவது அத்தியாயத்தில் 159 160 வசனங்களில் சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூனா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்நாஸ் ஃபில் கிதாப். இந்த வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்திய பிறகு இதை யார் மக்களை விட்டு மறைக்கிறாரோ உலாய்கையில் அனுஹமுல்லா, அவர்களை வந்து அல்லாஹ் சபிக்கிறான், சபிப்பதற்கு தகுதியானவர்களும் சபிக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்றான். அப்ப அல்லாஹ் வந்து ஒரு செய்தி வந்துவிட்டால் அதை மறைக்க கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேருக்கு மட்டும் சொல்லி மற்றவங்களுக்கு சொல்ல மறைக்கிறதானே, மறைக்கிற மறைக்கிற பொதுவாக அனைவருக்கும் சொல்லி என்கிற விஷயத்தை ரெண்டு பேருக்கு மட்டும் சொல்லி ₹1,00,000 கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல கொடுக்கறாங்க, நிறைய அறிவிப்பு வருது. எல்லாரும் எல்லாருக்கும் வாங்குவீங்க, ரெண்டு பேர் கூப்பிட்டு வாங்கிக்க இப்படின்னு சொன்னா இது மறைக்கிறதா இல்லையா? எல்லாருக்கும் கொடுத்து அவன் அறிவிச்சிருக்கிறான். இவன் இடையில உட்கார்ந்து ரெண்டு பேருக்கு மட்டும் சொன்னான்னு சொன்னா பேருக்கு அந்த உதவி கிடப்பத வந்து தடுக்கிறான், மறுக்கிறானா இல்லையா? அப்படி செய்தால் லானத்து சாபத்துக்குரிய வேலை என்று எல்லாம் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களை சொல்ல எந்த ஒரு விஷயத்தையும் இது உனக்கு மட்டும் உள்ளது, இது உனக்கு மட்டும் உள்ளது பிரித்து சொன்னதே கிடையாது. அப்படி சொன்னால் அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க, மறைக்க கூடாது. அவங்க தெளிவுபடுத்துவதற்காகத்தான் ரசூலாக அனுப்பப்பட்டார்கள் என்று 259 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னலவினை தூணம் அஞ்சல் அல்லாஹ்மல்கிட்ட சமரம் கலீலா, அற்பமான விலை பேசி அல்லாஹ்வுடைய வேதத்தை யார் மறைக்கிறார்களோ அவர்கள் நரக நெருப்பை சாப்பிடுகிறார்கள், அல்லாஹ் அவங்கள்ட்ட பேச மாட்டான் கியாமத்து நாள்ல, அவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான்னு சொல்லி மறைக்கிறது, அல்லாஹ்வுடைய செய்தியை மறைக்கிறது அவ்வளவு பெரிய குற்றமாக சொல்லப்பட்டிருக்கு 224. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னாசூல பல்லிருமா உஞ்சில இலக்கிய ரப்பிக்கு உன் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது எடுத்து சொல்லிவிடு, பயிலம் தப்பால் அப்படி சொல்ல தவறினால் விசாலத்து என் தூதை வந்து நீ சொன்னவர் ஆக மாட்டாய், நான் ஒரு செய்தி உனக்கு தம்பித்தேன் என்று சொன்னால் மக்கள்கிட்ட சொல்லிருந்தேன், கொஞ்சம் பேருக்கு சொல்ல அதிகமான பேருக்கு மறைத்து விட்டு 2-3 பேருக்கு சொன்னால் அவங்களுக்கு சொல்லலை என்று ஆகிறது. அப்படி செய்தால் பல்லவத்தை விசாலத்தகு அவனுடைய தூது செய்தி எடுத்து சொன்னாலாக நீ ஆக மாட்டாய், அதில் குறை வைத்ததாக நான் எடுத்து விடுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வந்து 5:67 வசனத்தில் கண்டிக்கிறான். அதே மாதிரி வந்து அன்பும் சொல்றான், மறைவான விஷயங்கள் சிலவை ரசூல்மார்களுக்கு நான் அறிவிச்சு கொடுக்கிறேன். எதுக்கு அறிவிச்சு கொடுக்கிறேன் கேட்டா அவர் மக்களுக்கு சொல்றாரா என்பதற்கு அறிவிச்சு கொடுக்கிறேன். அதை கண்காணிக்க தனி மலக்கு நியமிச்சிருக்காங்க, அனுப்பி மக்களுக்கு சொல்லுங்க சொல்லிவாரு. இருந்தும் அல்ல என்ன சேர்ந்த அவங்க பவரை காட்டுறதுக்காக வேண்டி ரசூலை அனுப்பிட்டு இந்த பின்னாடியே போ சொல்ற செய்தா ஒழுங்கா சொல்றாரான்னு பாரு அப்படின்னு ஒவ்வொரு ரசூல் அனுப்பும் போதும் அந்த ரசூல் ஒழுங்காக சொல்கிறார். நமக்கு எப்படி கிராமன் காட்டுமே உட்கார்ந்து எழுதுறாங்களோ அந்த மாதிரி எழுதுவதோட ஸ்பெஷல் எழுத்தாளர்கள் யாருக்கு, ரசூல்மார்களுக்கு. சொன்ன செய்தி வகி வந்தவுடனே ஜிபில் வந்து சொன்னவன கவனிப்பார் மலக்கு, இதை இவர் ரசிக்கிறாரா மக்களுக்கு சொல்றாரா அப்படி நல்லா சொல்றான். 72 அத்தியாயத்தில் 28 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், மின்பைனி எதையும் மின் கல்வியை ரசதா, அவருக்கு முன்னரும் தூயருக்கு முன்னரும் பின்னரும் ஒரு கண்காணிப்பாளரை நான் நியமித்து வைத்திருக்கிறேன், ரப்புடைய ரிசாலாத்தை தூது செய்திகளை இவர்கள் சொன்னார்களா என்று கண்டறிவதற்காக தூதர்மார்களுக்கு நான் செய்தியை மக்களுக்கு சொல்ல சொல்றேன். அவர் அனைத்தையும் சொல்லாம 2 விஷயத்தை சொல்லி 4 விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறாரா, சாதகமானதை சொல்லி பாதகமானதை சொல்லாமல் இருக்கிறாரா, எது லாபம் அதை சொல்லிவிட்டு கஷ்டம் தரக்கூடிய சொல்லாமல் இருக்கிறாரா, இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அவருக்கு முன்னரும் அவருக்கு பின்னரும் கண்காணிப்பாளர்களை நியமித்து வைத்திருக்கிறேன் என்று 72 அத்தியாயத்தில் 28 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன இதுல விளங்குது, ரசூல்மார்கள் வந்து எதையும் மறைச்சிட முடியாது, அவங்க கட்டளையை போய் கரெக்டா செய்வாங்க. பிளஸ் என்ன பண்றான், எல்லாமே கொண்டு கண்காணிக்கக்கூடிய மலத்தை தனியா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே டியூட்டி, சிங்கிள் டியூட்டி தான் அவங்களுக்கு. என்ன டியூட்டி, இவர் ஒழுங்கா சொல்றாரா இல்லையா, வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க, இந்த தூதர் ஒழுங்கா மக்களுக்கு சொல்றாரா. அப்ப ஒவ்வொரு தூதருக்கும் நான் இப்ப நியமித்து வைத்திருக்கிறேன் எல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது அப்ப ரசூலை எப்படி கொஞ்சத்தை சொல்லி கொஞ்சம் பேருக்கு சொல்லாம இருப்பாங்க. அதே போல எல்லாம் சொல்றான், 14:52 சொன்னா பலா குல்லாஸ், இது மனித குலத்திற்கு சென்றடைய வேண்டிய செய்தி அப்படிங்கிறான். மனித குலம் யாரும் விடக்கூடாது, ரெண்டு பேருக்கு என்ன மனித குலமா, அல்லாட்டும் செய்தி ரெண்டு பேருக்கு சொல்லிவிட்டு 98 பேருக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் அது மனித குலத்துக்கு சென்றடைய வேண்டிய செய்தியாக இல்லை, மனித குலத்துக்கு மறுக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டினா, முகமது இந்த செய்தி உனக்கு தருவது பலாகுல் லின்னாஸ், அனைத்து மனிதர்களுக்கும் சென்றடைய வேண்டியது என்று சொல்லி காட்டுகிறான் 14:52. அதே மாதிரி ரசூல்மாருடைய வேலை என்னவென்றால், இன்னமா அலா ரசூலினல் பலாகு முபீன், ரசூலுடைய வேலையை தெளிவா சொல்றது அங்க அனுப்பி இருக்கிற சொன்னது அப்படி சொல்லி பண்ணவரு, அவர் இஷ்டத்துக்கு ஆளுகள் தேர்ந்தெடுத்து சொல்ல முடியாது,
அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்று 64 பன்னெண்டுல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3:20 சொல்லி காட்டுகிறான். 5:92 சொல்லுகிறான். 24:54 சொல்றான். இது எல்லாத்திலும் என்ன என்று கேட்டால், ரசூல்மார்களுடைய வேலை தெளிவா சொல்லிவிடணும், ஒன்னு கூட வச்சுக்கிற கூடாது. அப்ப எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லணும் அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது, நபிமார்கள் குறிப்பா சில பேருக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்லி உனக்கு விட்டு ரசிக்க அப்படின்னு சொன்னார்கள் என்பது சரியா இருக்குமா? அப்படி இந்த மார்க்கத்தில் இருக்க முடியுமான்னு இருக்க முடியாது. இதை விட முக்கியமா 21:109 வசனம், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 21:109 என்ன சொல்றான்னு கேட்டா, நபியை நீங்க சொல்லுங்கள், ஆதம்துக்கும் அலா சபாயின், உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சமமாக அறிவித்து விட்டேன் என்று சொல்கிறார. ரசூலுடைய வேலையை என்ன? பொறுக்கி எடுத்து அறிவிக்கக்கூடாது. வேண்டிய மக்காவாசி கூட அறிவிக்கிறது, முஹாஜிர் கூட அறிவிக்கிறது, சொந்தக்காரன் கூட அந்த விளையாட்டு அறிவிக்க கூடாது. ஆதன்துக்கும் அலா சபா, அனைவருக்கும் சபாவாக சமமாக நான் நினைச்சிட்டேன் அறிவித்து விட்டேன். அப்ப எல்லாருக்கும் சமமாக அறிவிப்பதுதான் ரசூலுடைய வேலை. ஆள் பார்த்து அறிவிக்கிற வேலை நமக்கு வேண்டா இருக்கலாம். நம்முடைய செயல்பாடுகள் ஆள் பார்த்து சில சொல்லுவோம், இது மனிதனுக்குள்ள பலவீனங்கள் இருக்கலாம். இறை தூதர்களுக்கு அந்த விளையாட்டு கிடையாது. அவன் என்ன செய்யணும்? இந்த செய்தியை சமமாகத்தான் சொல்ல வேண்டும். வேண்டியதற்கு ஒரு மார்க்கம், வேண்டாததற்கு மார்க்கம், அந்த விளையாட்டு இருக்கக்கூடாது என்று 21:109 ஒரு வசனமே எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி விடுகிறது. இப்ப இவ்வளவு பேர் என்ன செய்யாங்கன்னு கேட்டா, அதுக்கு சில ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபத்துல் யமான் ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லிக் கொடுத்திருந்தாங்க. ரகசியமான விஷயத்தில் அவருக்கு என்ன ரசூல்லா சொல்லிக் கொடுத்திருந்தாங்க. எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? முனாபிக்குகள் யார் யார் என்ற பட்டியெல்லாம் யாருக்கு தெரியும்? ரசூல்லாவுக்கு அவருக்கு தான் தெரியும். முனாபிக்குகள் யார் யார் என்ற பட்டியெல்லாம் அவர் ஒரு ஆள் தான் தெரியும். அப்ப உமர்லியோட ஆட்சி காலத்தில் அவங்க என்ன செய்வாங்களா? ஜனா யாராவது இறந்துட்டா ஜனாசா கூப்பிடுவாங்கல்ல, அப்ப கூப்பிட்டாங்கன்னா தொழுவிக்கு போமா இருந்தால் முனாபிக்கு என்ன பண்றது? அது வெளியில் நமக்கு தெரியாம இருக்கல. முனாபிக்குங்கிறது ரசூல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும். அதில் அறிவிச்சு கொடுத்ததுனால மற்ற சகாபாக்கெல்லாம் முஸ்லீம் தெரிஞ்சு இருப்பாங்க. அது குற்றமும் இல்லை. தெரிஞ்சாத்தான் முனாபிக்குன்னு தெரிஞ்சாத்தானே சொல்லக்கூடாது. ஆனா ஹுதைபாவுக்கு ரசூல்லா சொல்லிக் கொடுத்ததுனால உமர் வந்து ஜனாசாவுக்கு போகும்போது என்ன செய்வாரா? ஹுதைபா வாங்க ஜனாசா போயிட்டு கூப்பிடுவாராம். அவர் வந்தாருன்னா அவர் தெரிவிக்காராம். அவர் வரல வேலை மறுத்துட்டாரு சொன்னா முனாபிக்கு, முனாபிக்கா இருக்கா ஹுதைபா வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லி இவரும் போக மாட்டாராம். இதெல்லாம் இதெல்லாம் சரியான அறிவிப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான சில அறிவிப்புகளை வைத்துக் கொண்டு இவருக்கு சிறு ரகசிய ஞானம் ஒரு ஞானம் இருக்கிறது, இவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு கதையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய யதார்த்தமான விஷயத்தை நம்ம வழங்கிக் கொள்ளணும். என்ன யதார்த்தமான விஷயம் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தபூக் யுத்தத்துக்கு போறாங்க. இந்த ஹுதைபாவுக்கு இந்த முனாபிக்குகள் பட்டியலாம் சொன்னாங்கல்ல, அதை மட்டும்தான் சொன்னாங்களா? அது ஏன் சொன்னாங்க? எல்லா ரகசியங்களுக்கும் தந்தையை சொல்லிக் கொடுத்தாங்களா அவருக்கு என்பதை அறிந்து கொள்வதாக இருந்தால் அதனுடைய வரலாற்று பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப தபூக்கு போருக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திரும்பி வர்றாங்க. திரும்பி வரையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்கள்கிட்ட மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்கன்னா, பத்தனுல் வாதி ரிட்டன்ல வர்றாங்க. ரிட்டன்ல வரும்போது பத்தனுல் வாதின்னு ஒரு பாதை, அகலமான பாதை. இன்னொன்னு கணவாய். கணவாய்னா இரண்டு மலைகளுக்கு இடையில் உள்ள குறுகலான பாதை. கணவாய்னு சொன்னா ரெண்டு மலை இருக்கும், அதுக்குள்ள சின்ன ஒடுக்கமான பாதையா இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தபூக் போர் முடிஞ்சவனே சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க சொல்லல, அறிவிப்பாளர் விட்டு அறிவிக்க சொல்றாங்க. அவங்க சொல்லி அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். என்ன செய்யறாங்கன்னா, அன் ஹுது பத்தனல் வாதி, நீங்க எல்லோரும் பத்தனல் வாதி வெளியாத்துங்க. விசாலமா இருக்கிறது. ரிட்டர்ன் போகும்போது இந்த கணவாய்க்குள்ள நுழைஞ்சு நெருக்கடியில் சிக்கி தவிக்காமல் பத்தனல் வாதிக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர வேலைக்கும் போகிறார்கள். நீங்கள் போங்க, இந்த பத்தனூர்வாதிங்கிற அகன்ற பாதையில போங்க அப்படின்னு ரசூல்லா அறிவிக்கிறாங்க. ரசூல்லா அறிவிக்க சொல்றாங்க. அறிவிச்ச உடனே இந்த போர்க்களத்துக்கு முனாபிக்குகள் வருவாங்க இல்ல, போர்க்களத்துக்கு முனாபிக்குனா முஸ்லிமா நடிச்சவன் தானே. அப்ப முஸ்லிமா நடிச்சிட்டு இருந்ததுனால தபூக் யுத்தத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நல்ல வாய்ப்பு இது, எல்லாரும் இந்த பக்கம் போறாங்க, ரசூல்ல மட்டும் தனியா என்ன செய்யறாங்க, ஒரு கணவாய்க்குள்ள போறாங்க, அடிச்சு நொறுக்கி கொன்னா கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கூட வந்த முனாபிக்குகள்லாம் அப்படி பின்தங்கிட்டாங்க. எல்லாரும் போகும் பொழுது எல்லாரோடையும் போகாம நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பின்தொடர்ந்து போய் அவங்களை அட்டாக் பண்ணிடுவோம் அப்படிங்கறதுக்கு பிளான் பண்ணி முனாபிக்குகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, போர்க்களத்துக்கு வந்த முனாபிக்குகள் அப்படி பின்தங்கிட்டாங்க. பின்தங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவாய் வழியா போகும்பொழுது
ஹுதைபா, இந்த ஹுதைபா தான் அந்த அவங்களுடைய குதிரைக்கு முன்னாடி பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. குதிரை என்ன வழி நடத்தி கூட்டிட்டு போவாங்க இல்லையா, ரசூல்லா குதிரையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி என்ன செய்யறாங்க, அவரு ஹுதைபா முன்னாடி வந்துட்டு இருக்கிறாரு. அம்மா ரிபணி யாசிர் பின்னாடி வர்றாரு. மொத்தமும் மூணு பேர் தான் போறாங்க. அம்மா ரிபணி யாசிருடைய மகன் இருக்காருல்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அந்த சுமையாவுடைய மகன். அவர் அம்மா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஹுதைபா போறாரு. மேல குதிரையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு பயணப்பட்டு போறாங்க. போகும்போது என்ன செய்யறாங்கன்னா பின்னாடியே வர்றாங்க. ஒரு சந்ததி இல்லாத ஒரு இடம் வந்தவுடனே அப்படியே வந்து தாக்குறதுக்காக ரெடி ஆகுறாங்க. உடனே அம்மாரு அதுதான் பின்னாடி இருக்காருல்ல, அம்மா ரொம்ப வீரமான ஒரு ஆள், ஒரு ஆள் நிறைய பேர் சமாளிப்பாரு. அவர் என்ன செய்யற, டக்குன்னு பார்த்துட்டு வால் எடுத்து சொல்லிட்டு தாக்க ஆரம்பிச்சோன்னு ஓடி போயிட்டாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல, ஆனா அம்மாரை கொண்டு அதை அவங்களுக்கு பயம் காட்டினான், ஓடி போயிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா ஹுதைபா சொல்லி நின்று ஒட்டகத்தை அந்த குதிரை விட்டு இறங்கி நின்றுக்கிட்டாங்க. அம்மா அடிச்சு விரட்டி வர்றாரு. வந்தவொடனே என்னப்பா அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா அவங்க கேட்கறவுன, தெரியாது. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியுமா, அதுவும் தெரியாது. எல்லாரும் முகமூடி போட்டிருந்தார்கள், முகத்தை மறைத்திருந்தார்கள், துண்ட கண் மட்டும் தெரியாத மாதிரி கட்டுறாங்க இல்ல, அந்த மாதிரி கட்டி கொண்டு வந்தார்கள். யாரு என்று எனக்கு தெரியல அப்படிங்கிறார். அப்பதான் ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஹுதைபா கூப்பிட்டு, இது வந்து செக்யூரிட்டி, உனக்கு பாதுகாப்பு விஷயம், முன்னாடி உனக்கு தெரியணும், இங்க இருந்து மதியம் வரைக்கும் போகணும், தவுக்கு ரொம்ப தூரம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா இன்னும் நல்லா முன்னாடி ஆரம்பிச்சு அவருக்கு எதுக்கு சொல்றாங்க, நான் உனக்கு என்ன நண்பர் மாதிரி கிட்ட வருவாங்க, அவன் தாக்க தான் வர்றான் நீ தெரிஞ்சுக்கணும். அப்ப நீ தான் எல்லாத்தையும் அனுப்பி விட்டோம், எல்லாரும் அகன்ற பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க, நாம ஒடுகளான குறுகளான பாதையில் மூணு பேர் தான் போயிட்டு இருக்கிறோம். அப்ப வரக்கூடியவன் முஸ்லீம் நினைக்கு சஹாபி நினைச்சு நின்பாட்டுக்கு கிட்ட நெருங்க விட்டுருந்தா இல்லையா, அதுக்கு தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஹுதைபாவை கூப்பிட்டு இந்த நாள் இந்த பேர் உள்ளவங்க முனாபிக்கு, ஆனால் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, செக்யூரிட்டிக்காக தான் உனக்கு சொல்றேன், என்னுடைய ரகசியத்தை உனக்கு சொல்றதுக்காக இல்ல, வகையில் அல்ல எனக்கு சொல்லி தந்தான், அது வேற விஷயம். உனக்கு சொல்றது இருக்குன்னு கேட்டா நீ பாதுகாவலரா பண்ணிக்கிற, நீ வந்து என்ன செய்யணும், வரக்கூடிய முனாபிக்கு யாரு நெஜ சகாபி யாருன்னு உனக்கு தெரியணும். அப்ப நீ கண்காணிப்பதற்காக வேண்டி அந்த தபு யுத்தத்தில் தான் அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. முனாபிக்களுடைய பெயர்களை சொல்லிக் கொடுத்து, யாருக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுத்து ஒரு செலக்ட் பண்ணி அவர் ஒரு சிறந்த ஒரு ரகசிய ஞானங்கள் அதுக்கு சொன்னது கிடையாது. அவசியம் ஒரு யுத்த காலத்தில் ஒரு முக்கியமான ஆளுக்கு சில சொல்லிக் கொடுப்பாங்க. அது போர்க்களத்தில் வந்து எதிரிகளும் நம்ம ஆளுகள் கலந்து இருக்கும் பொழுது யார் யார் எதிரின்னு சொல்லிக் கொடுக்குற ஒரு கடமை இருக்கா இல்லையா, தெரிஞ்சிருக்கும் போது நம்மளை கூட சொல்லுவோம். எல்லாம் கலந்து இருக்கும் போது நம்ம சில ஆளு கூட்டம் செய்வோம், கவனிச்சுதான் சொல்லுவோம். நம்மளே என்ன செய்வோம் கேட்டா, ஒரு கூட்டம் கூடி இருக்கிறீங்க, வேற ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் ஊடுருவி இருக்கிறான், தள்ள விட்டு எரிஞ்சுவாங்க மாதிரி டவுட் இருக்கு, நம்ம என்ன செய்வோம், மாவட்ட நிர்வாகம் கூப்பிட்டு இந்த ஆளுகளை கவனிச்சுக்கிறீங்க, அவங்க பக்கத்தில் நீங்க நின்றுக்கிறீங்க, அப்படிலாம் நம்ம சொல்லி ஏற்பாடு பண்றதுனா அசம்பாவிதம் நடக்கிறதில்லை. விஷமத்தனமான ஆளுக்கு சந்தேகப்படுற ஆளுக்கு தென்பட்டால் அதுதான் கண்காணிக்கிற ஏற்பாடு நம்ம எல்லாம் பண்ணுவோம். இது ரசூலுல்லாஹி கத்துக்கிட்ட ஒரு முறை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதுக்காக வேண்டி அவருக்கு சொன்னாங்க, அவர் தெரியும் நிஜம். ஆனா யாருக்கும் சொல்லாதது கரெக்டா கடப்பிச்சார். அவர் அவர் அளவுக்கு ஜனாசாவுக்கு போக மாட்டாரு, அதை வச்சுக்கிட்டு முனாபிக்கிட்டு நிலையம் கூட மத்தவங்க போகாம சில பேர் இருந்திருக்காங்களே தவிர, வேற என்ன சிறுலாம் அவர் தெரிஞ்சு சாயிபு சிறுன்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. என்ன சிறு என்ன ரகசியத்தை அவர் சொல்லி சொல்லிக் கொடுத்தாங்க, ஒன்ன தவிர இந்த ஒண்ணு எதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, இவர் தான் மொத்தத்தில் தகுதியானவர் சொல்லி அவ்வளவு தகுதியானவர். அவ இவரு ஹுதைபா என்பவர் வந்து இந்த சிறு ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு அபுபக்கரை விட உமரை விட உஸ்மானை விட அலியை சொந்த மருமகனை விட இவர் தகுதியானவர் அப்படி தேர்ந்தெடுத்து சொல்லிக் கொடுத்த விஷயமா, யார் பாதுகாவலா இருக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், பாதுகாப்பு சம்பந்தம் இல்லாதவங்களும் எதையும் சொல்லணும். இப்ப நமக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி போட்டிருக்காங்க, என்ன செய்வாங்க, இந்த மாதிரி அதை டவுட் ஆகலாம் கவனிச்சுக்கிறேன் சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு செக்யூரிட்டி போடுவாங்க, அப்ப என்ன செய்வாங்க, செக்யூரிட்டிக்கு தனி கிளாஸ் நடத்துவாங்க, ஆளுகளும் அந்த படத்தை காட்டி நீங்களாம் ஒரு திட்டத்தை பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அவருக்கு தான் தெரியும், அது அது முதலமைச்சருக்கு உள்ள செக்யூரிட்டி பண்ணி சொல்றது தெரியாது. அதனால நெருக்கம் நடத்தமா, ரகசியம் சொன்னாங்க நடத்தமா. அப்ப ஹுதைபாரலாக அவர்களுக்கு வந்து முனாபிக்குகள் யார் என்கிற பட்டியல் வந்து பாதுகாப்பு நிமித்தமாக தபூக்கில் இருந்து மதீனா சேரும் வரைக்கும் அவர் தான் காவலரா இருக்கிறாரு. ஒவ்வொரு வினாடி கவனிக்கணும் அந்த ஆளுக்கு ரசூலுல்லாஹ் யாரை சொல்லி அடையாளம் காட்டணும், அவன் அந்த சொல்லி வர்றாரு. அதுக்காக வேண்டி அவர் வந்து சொல்லிக் கொடுத்தாங்களா, நீங்க சொல்ற அடுத்து சொன்னாங்களா, ரகசியத்தை அறிந்த ஒரு ரகசிய ஞானம், ரகசிய ரகசிய ஞானம் ஆதாரம், இதை தவிர வேற என்ன ரகசிய ஞானம் அவர் சொல்ற, தனி ரகசிய தொழுகை சொல்லி கொடுத்தாங்களா, ரகசிய நோன்பு சட்டம் ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களா, ரகசிய ஜக்காத் சட்டம் ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களா, அவருக்கு ரகசியமா ஒரு புது அக்கீதா ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களா, இந்த பேரை சொல்லிக் கொடுத்தாங்க, ஒரு தேவைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, ஒரு நிர்வாக தேவைக்கு என்ன செய்தாங்க சொல்லிக் கொடுத்தார்கள். இதுதான் ஆதாரம், ரகசிய ஞானம் இருக்கிறது. அப்ப ஹுதைபா தான் யாரும் சொல்லல, எப்படி தெரியும்,
உதயபாபத்தை ரகசிய ஞானம் வச்சாங்க. உண்மையு கூட அவர் சொல்லல. அவருடைய ரகசிய ஞானத்தை யாருக்கும் சொல்லாம மூத்தா போயிருக்கும் போது அவரிடமிருந்து உலக சொன்னது அவர் யாரும் சொல்லும் போதா போனாரு. அவரிடமிருந்து யாரு கற்றுக்கொண்ட சும்மா அடிக்கிறது ஏதாவது கிடைக்கும் தேடி பார்ப்பாங்க. இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் தெரியுது. அப்படி அப்படித்தான் தெரியுது. ஆதாரத்தை வச்சு முடிவு எடுக்கிறது இல்ல, ரகசிய ஞானத்தை முடிவு எடுத்துக்கிறது. ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி பார்ப்போம். இப்படித்தானே தவிர இந்த மாதிரியான ரகசிய ஞானம் ஒண்ணு கிடையாது மார்க்கத்தில் விளைவிக்கணும். அது போக அந்த அதுக்கு மாற்றமா இருக்குது. அனைவருக்கும் சமமாக அறிவித்துக்கிட்டேங்கிறாங்கல்ல, அதுக்கு மாற்றம். இது சமமா மார்க்க விஷயமா இருந்தா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சம்பந்தப்பட்டதும் சொல்லுவாங்க. பாதுகாப்பு தொடர்பான ஒரு விஷயத்த எல்லாருக்குமே சொல்லணும் அவசியம் கிடையாது. அப்ப அது யார் யார் இந்த பாதுகாப்பு துறையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுவார்கள். அது மார்க்க சம்பந்தப்பட்டது இல்ல, அரசியல் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து அபு ஹுரைரா சம்பந்தப்பட்ட ஹதீஸ் இருக்கு. அவர் என்ன செய்யறாரு கேட்டா, ஹபில்துமின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆயினி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்து இரண்டு பை அளவுக்கு செய்திகளை நான் பையின் உதாரணத்துக்கு சொல்றாரு, ரெண்டு சாக்கு பை அளவுக்கு நான் செய்திகளை மனனம் செய்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அம்மா அகதுகுமா, அந்த இரண்டு பையில் ஒரு பையில் உள்ளதை பகத்துகு எல்லாருக்கும் நான் சொல்லிவிட்டேன். எல்லாரும் நான் சொன்னதில்ல, அந்த ஒரு பையில உள்ளதுதான். அம்மல் ஆகரு, இன்னொரு பையில் இருக்கிற அந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் அதை நான் சொன்னேனால் என்னுடைய அந்த தொண்டக்குழி அறுக்கப்பட்டு விடும். அதை சொன்ன அறுக்கப்படுவாங்க கொண்டுவாங்க, அதனால சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். இதை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா ரெண்டு விஷயம். அபு ஹுரைரா நீங்கள் கிதாபுல எழுதி வச்சுக்கிறதா அந்த எது இந்த முதல் வகையை சேர்ந்தது புகாரி முஸ்லீம் திருமதின்னு காட்டுறீங்களா அபு ஹுரைரா அறிவிக்கிறாரு. அதெல்லாம் முதல் கையில உள்ளது. ரெண்டாவது கையில உள்ள ஒரு விஷயம் இருக்கிறது, பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இதுக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து ரகசிய ஞானம் இருக்குது. அப்ப அபூ ஹுரைராவுக்கு சொன்னது ரெண்டு விஷயம், ஒன்னு எல்லாருக்கும் சொல்ற விஷயம், இன்னொன்று ரகசியமா வச்சுக்கேன்னு சொன்ன விஷயம். அவர் செலக்ட் பண்ணி பண்ணி ஆளுகளுக்கு சொல்லி கொடுத்தாரு, அது சங்கத்தோட எங்களுக்கு வருது இப்படின்னு சொல்றாங்க. இல்ல இது வந்து இந்த இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுவாங்க. இது புகாரில 120வது ஹதீஸ்ல இருக்கு, இந்த ஹதீஸ் இருக்கு. ஆனா இதனுடைய மீனிங் விளங்குறதுக்கு இதே புகாரிலேயே 118வது ஹதீஸ் எடுத்து பார்த்தா வழங்கி போயிடும். இது 120வது ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ரெண்டு கை நிறைய நான் வந்து செய்திகளை ரசூலுல்லாஹி இருந்து பெற்றுக்கொண்டேன், ஒரு பையில உள்ளது எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன், இன்னொரு பையில உள்ளதை நான் சொல்லவில்லை, சொன்னால் கழுத்து அறுக்கப்பட்டு விடும் சொன்னார்ல. இது 120, 118ல ஒரு செய்தி இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இது என்னவா இருக்கும் விளங்கி கொள்ளலாம். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, இன்னன் ஆசை அபு ஹுரைரா சொல்றார், இன்னன் ஆசை எப்போது அக்சர் அபு ஹுரைரா, மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், அபு ஹுரைரா ரொம்ப அறிவிக்கிறாரு. அந்த காலத்தில் ஒரு பேர் வந்துருச்சு, ஹதீஸ் ஜாஸ்தி அவர் அறிவிக்கிறாரு எல்லாரையும் விட அப்படின்னு விமர்சனமாக ஒரு குறையாகவே மக்களால் ஒன்று பேசப்படுது. இவராட்டு ஹதீஸ் அடிக்கிறாரோ என்கிற மாதிரியான ஒரு கருத்து போல சகாபகல் காலத்திலேயே ஒரு விமர்சனம் வந்துவிட்டது. அந்த விமர்சனத்துக்கு ஒரு பதில் சொல்றாரு, இன்னன் ஆசை எப்போது அக்சர் அபு ஹுரைரா, அபு ஹுரைரா அதிகமாக அறிவிக்கிறார் என்று மக்கள் எல்லாம் குறை சொல்கிறார்கள். உலகில் ஆயத்தான கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய கிதாபில் ரெண்டு வசனங்கள் இருக்கிறது, அது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மா ஹத்தஸ்து ஹதீஸன், ஒரு ஹதீஸ் அறிவிக்க மாட்டேன். எது அறிவிக்கிற அறிவிக்கிறான், எதுக்கு அறிவிக்கிற ரெண்டு ஆயத்து, ரெண்டு ஆயத்து என்னன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டு ஆயத்து தான் மறைக்கிற விஷயம். அல்லாவுடைய வேதத்தை மறைத்தார்களே ஆனால் அல்லாஹ் சபிக்கிறான், சபிப்பதற்கு தகுதியானவர் சபிக்கிறார் ரெண்டு வசனம் இருக்குல்ல, அந்த 259-160 அந்த வசனத்தை சொல்லி காட்டி இந்த மாதிரி வசன குரான் இருக்குது, மறைக்கிறது பாவம் இருக்குது, சாபத்துக்குரிய இருந்து இருக்குது, அதுக்கு பயந்துகிட்டு தான் கேட்டதான் அறிவிக்கிறேன், இல்லாட்டி உண்மை வாழ்த்தலும் பேசாம இருந்துருவேன். அறிவிக்காமல் இருந்தால் மறைத்த குற்றமாயிரும். அப்ப அபூ ஹுரைரா என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதிகமான ஹதீஸுகளை நான் அறிவிப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஹதீஸுகளை மறைக்கக்கூடாது என்று, அல்லாஹ்வுடைய செய்தியை மறைக்கக்கூடாது என்று குர்ஆனில் இருக்கிறது, மறைச்சால் கடும் குற்றம் என்று இருக்கிறது, அந்த குற்றவாளி ஆகக்கூடாது என்பதற்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஹதீஸ் எல்லாத்தையும் போட்டு அறிவிச்சுட்டு இருக்கிறேன், இல்லைனா ஒரு ஹதீஸ் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, இன்ன இஹ்வானனா மினல் முஹாஜிரீன், முஹாஜிர்களான எங்களுடைய சகோதரர்கள் இருக்காங்களா மக்களிடம் வந்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் காண யூசுகளுக்கும் சபகு பில் அஸ்வா, கடவீதியில போய் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு தேவையாக இருந்தது, அப்படி போயிருவாங்க எல்லாருமே. நான் ஒருத்தன் பல்லாதியில கிடப்பேன், முஹாஜிர்கள் அப்படி போயிருவாங்க. அன்சாரிகள் எல்லாம் தங்களுடைய தோட்டம் துறவுகளை அதை கவனிப்பதற்கு சென்று விடுவார்கள்.
அப்ப அந்த நிலையில வந்து பள்ளிவாசல நான் ஜாஸ்தியா இருந்ததுனால எனக்கு ஜாஸ்தியா தெரிஞ்சு, அவங்க அதிகமா ஒதுக்கிற நேரம் அவங்களுக்கு ஜாஸ்தியா தெரியவில்லை. இந்த காரணத்தினால் எனக்கு நிறைய தெரிந்தது. இதை கூட சொல்வதற்கு காரணம் நிறைய ஹதீஸ் அறிவிச்சு பெருமை அடையணும் என்பதற்காக வேண்டி இல்லை. எதற்காக சொல்றேன், மறைப்பது குற்றமாகிவிடுமே அதை செய்யறேங்கிறாரு. அதனால நான் என்ன பயிர் பசியோட இருந்து கொண்டு அப்படி சொல்றாரு. பிஸ்வை பத்தன் பிசபை பத்தனிக்கு அவங்க எல்லாம் வயிறு நிறைய இருக்கும் போது அவங்க நல்லா சாப்பிட்டு இருந்து நான் என்ன செய்யறேன், அவங்க வராத சபைக்கு நான் வர்றேன், அவங்க கேட்காததெல்லாம் நான் கேட்கிறேன், நிறைய செய்தி எங்காவதுல படுது, அதை மறைக்கிறது குற்றம் என்ற காரணத்தினால் நான் சொல்றேன், ரொம்ப ஹதீஸ் சொல்றேன்னு பேர் சொல்றீங்க, இதுதான் காரணம். என்ன மேட்டர்னா, அபூ ஹுரைரா விளங்கி இருக்கிறாரு மார்க்கத்தை மறைக்க கூடாது. ஹதீஸ் சொன்னதுல என்ன காரணம்ங்கிறாரு, மறைச்சா பெரிய குற்றம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைக்கிறது பயங்கரமான குற்றம் சொல்றாரு. அப்படி இருக்குமையானால் ரெண்டு பையையும் மக்களுக்கு சொல்லிருக்காரு. அப்ப என்ன வழங்குதுன்னு கேட்டா, மார்க்கத்தை மறைக்க கூடாது தெளிவை விளங்கினவர் ஒன்றை மறைத்தார், அது மார்க்க சம்பந்தப்பட்ட இருக்காது. ஒரு செய்தி நான் சொல்லிவிட்டேன், இன்னொரு செய்தியை சொல்லலைங்கிறார்ல, அந்த இன்னொரு செய்தி மார்க்க சம்பந்தமா இருக்குமா? இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? இவர் அவ்வளவு அழகா விளங்கி வச்சிருக்காரு. அல்லாஹ்வுடைய செய்தி எல்லாம் மறைப்பானே ஆனால் அல்லாவின் சாபம், மாணவர்களுடைய சாபம், நல்லவருடைய சாபம் எல்லாம் ஏற்படும் என்று கடும் கண்டனம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மார்க்கத்தை மறைத்திருக்க மாட்டார் அவர். அப்ப என்னத்தான் மறைச்சிருப்பாரு? அவர் அடிக்கடி சொல்லுவாராம், அல்லாஹும் என்னை அவதூபிக்க மின் ராசிசித்தீன், இறைவா 60ஆம் ஆண்டு தூக்க 60 ஆரம்பம் இருக்குல்ல, 60ஆம் ஆண்டு தூங்குதுல, அதை விட்டு என்னை காப்பாத்தி விடு. கொய்மாரத்து சிமியான், சிறுவர்களுடைய ஆட்சியில் இருந்து என்னை காப்பாத்தி விடு என்று என்ன செய்வார்னா, அவர் அடிக்கடி துவா செஞ்சுட்டு இருப்பார். இப்ப என்னன்னா 60ல தான் எசீத் ஆட்சிக்கு வர்றாரு. எசீதுடைய ஆட்சி நடக்குது இல்லையா, சின்ன வயசுல. அப்ப எசீத் என்பதை சொல்லி அறிவிச்சிருக்கான் விளங்குது. அப்ப இது வந்து அந்த காலம் வரைக்கும் நான் இருந்தேன்னு சொன்னா என்னை தீர்த்து கட்டிவிடுவாங்க. அது வந்து நான் அந்த ரசூல்லாவுடைய எச்சரிக்கைனா நிறைய இருக்கு. பிற்காலத்தில் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்க சில அநியாயங்கள் இதையெல்லாம் ரசூல்லா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இது மக்களுக்கு தேவையில்லை, அது அறிஞர் நமக்கு ஆகப்போது இன்னும் இல்லை, அதுல அமல் கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது, நமக்கு அவசியம் நிர்வாக சம்பந்தமா சில விஷயங்கள் அது. அதை நான் சொன்னேனால் ஆட்சியாளர் களத்தை அறுத்துடுவாங்க, அதை நான் மறைச்சுக்கிட்டேன். என்னுடைய சேஃப்டிக்காக பாதுகாப்புக்காக அதை மறைச்சேன். ஆனா மார்க்க சம்பந்தப்பட்ட எதை நான் மறைக்கல அப்படிங்கறதுதான் அவர் துவா செஞ்சாரு. 59ல் அவரை மௌத்தாக்கிட்டான். 60ல் இருந்தாருன்னா பஞ்சாயத்து ஆயிருக்கும். எந்த 60ஆம் ஆண்டு வேணாம் துவா செஞ்சாரோ அல்லாஹ் நினைச்சிட்டான், இந்த ஆட்சிகள்லாம் வருவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவரை வந்து அல்லாஹ் மரணிக்க செய்து விட்டான் என்று வரலாற்றில் ஆதாரப்படுமான வரலாற்று பாடி கொண்டிருந்தவர்களையெல்லாம் ஆதாரத்தோடு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. அப்ப என்ன விளங்கனே, அபூ ஹுரைரா விட்டு ரெண்டு செய்தியாளர்கள் சொல்ல சொன்னாங்க. ஒன்னு, எதிர்காலத்தில் வரக்கூடிய குழப்பங்கள், இந்த கர்பலா அலி மாவியா சண்டை, ஆயிஷா அலி சண்டை, இப்படி சஹாபாக்கள் மோதி கொண்ட விஷயங்கள், அது மாதிரியான பல விஷயங்களை வந்து அவருக்கு சொல்லி இருக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, பிரிக்கிறாரு. இது இபாதத்துக்கு என்ன இருக்குது, கணக்கு வழிபாடு விஷயம் சொல்லிட்டு போவோம், இந்த பையன் தனியாத்தி வச்சுக்கிறோம், இதை போய் மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு சொன்னால் அது டவுட்லாம் வந்துடும். அது போய் சொல்லியிருந்தாருன்னு சொன்னா ஒரு சார் என்ன பண்ணுவாங்க, நீ அவங்களுக்கு சார்பா பேசுறேன். ரெண்டுமே முஸ்லீம்களா இருக்கும் போது ஏதாவது எதை சொன்னாலும் நீ அவங்களோட காசு வாங்கிட்டு பேசுறேன்னு சொல்லிவிடுவாங்க. பல காரணத்துக்காக நினைஞ்சிருக்கலாம், இது நமக்குள்ள வச்சுக்கணும், இல்ல இது இபாதத்துக்கு சம்பந்தம் கிடையாது, இதை வச்சு மார்க்க சட்டமும் உண்டாக முடியாது, இதனால நம்ம ஏற்றுக்கொண்டு வச்சு இதைத்தான் மறைச்சிருக்காரு. தவிர மார்க்கத்தை மறைக்க கூட அவர் அழகாக விளங்கி வச்சிருக்கிறாரு. அதுக்குதான் இவ்வளவு கெட்ட பேரை வாங்கிட்டு மூட விஷயம் அறிவிச்சாரு. என்ன வேணாலும் சொல்லி தெரிஞ்சிட்டு போய் அதிகமா அறிவிக்கிறாரு. நான் வந்து அந்த குற்றவாளியாக விரும்பல, அல்லாவுடைய எந்த ஒரு செய்தியும் மறைச்ச குற்றம் எனக்கு வேணாம் அப்படி நடந்தார் என்பதை பார்க்கும் பொழுது இதுல ரகசிய ஞானத்துக்கு ஒண்ணும் இல்லை. சரி வச்சுக்கிறோம், இந்த ரகசிய ஞானம் உனக்கு அபுகுறை யாருக்கு சொன்னாரு, அவர் தான் உத்தரட்டும் சொல்லலை இல்ல. 59 மூத்தா போயிட்டார், 59ல் 59க்கு முன்னாடி அவரிடத்தில் சந்தித்து இந்த ரகசிய ஞானத்தை எல்லாம் உருகுனவர் யார் சொல்லு. அவர் ஒருத்தரும் சொல்லாம போயிட்டா அப்படியே இருந்திருந்தா கூட அது அபுகுறையோட குளோஸ். இப்ப என்ன ரகசிய ஞானம், அவர் யாருக்குமே சொல்லலையே, அவர் சொல்லவும் இல்லை சொல்லி இருந்தாலும் அதுக்கு தொடர்ச்சி இல்லையே, அது முடிஞ்சு போயிடுச்ச. அப்ப அந்த மாதிரி சிந்திச்சு பார்த்தார்களே, ஆனால் இது ரகசிய ஞானம் என்பதற்கு எந்த ஒரு வகையில் இந்த ஆதரவு நிற்காது. அடுத்து என்ன கேட்டா, இந்த ரகசிய ஞானத்துக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கேட்டா, வந்து இதான் அழிட்டு கொண்டு முடிப்பாங்க. இந்த தரிக்கான்னு வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, ஷாதிலியா தரிக்கா, காதிரியா தரிக்கா, நக்சபந்தியா தரிக்கா, சுகரவர்தியா தரிக்கா, இப்படின்னு எக்கச்சக்கமான தரிக்காக்க வச்சிருக்கிறாங்க. இந்த தரிக்காவெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து ஒரு சேகிட்ட முடிதாவாரு, அந்த சேக இன்னொரு சேகிட்ட பையத்தை வாங்கியிருப்பாரு, அவர் இன்னொருத்தர் வாங்கியிருப்பாரு, இப்படியே போய் அழிக்க போய் நிற்பாங்க. அம்முடு பேருமே
இந்த தரிகாவுல அவ்வளவு பேர் எங்க ஊரை முடிப்பாங்க என்று கேட்டா, அவருடைய முதல் குரு யாரு? அலிகள் இல்லாண்டு அந்த ஷியா கிட்ட வந்து இதெல்லாம் ஷியா கிட்ட வந்து கட்டி விட்டாங்க. அலிய வந்து அல்லாவுடைய ரசூலுக்கு மேல எதுக்கு வைக்கிறதுக்காக வேண்டி, அபுபக்கு உமரை விட அவருக்கு மேல வசதி வைத்ததற்காக வேண்டி அவருக்கு சிறப்பு ஞானம் இருந்ததுன்னு கட்டி விட்டாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அலிரலி இல்லாத மர்மங்கிற வகையில அவருக்கு நிறைய தனித்தனியா ரசூல்ல ரகசியமா சில சொல்லி இருந்தாங்க. நாங்க இந்த பையத்து வாங்கி அலி வந்து வேண்டிய ஆள் கிட்ட அவர் சொல்லுவாரு, அவங்க வேண்டிய ஆள்கிட்ட சொல்லுவாங்க, அது மாதிரியான எங்க சேது நான் சேதாயிட்டேன்னா நானும் என்ன செய்வேன், எனக்கு வேண்டிய வந்து சொல்லிக் கொடுப்பேன், பரவாயில்ல பயாலன்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தாத்தை வச்சு அழித்து கொண்டு சேர்த்தாங்க. சேர்த்த உடனே அலி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். இன்னும் புகாரில் வருது, என்ன வருதுன்னு கேட்டா, ஹத்தீசுல் நாஸ், மக்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், விமா யாரி போன அவங்க புரிந்து கொள்ளக்கூடியது அறிவியுங்கள் அலி சொன்னாராம். மக்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், அவங்க புரிந்து கொள்ளக்கூடியது அறிவியுங்கள். அத்து ஹிப்பூன அஞ்சு கதபல்லாக ஒரு ரசூலு, அல்லாஹ்வு ரசூலும் பொய்ப்படுத்தப்படுவது நீங்கள் விரும்புகிறீர்களா? புரியாத ஒண்ணு சொன்னீங்களா, அல்லாஹ்வே பொய்ப்படுத்தி போயிருவாங்க, ரசூலே பொய்ப்படுத்தி போயிருவாங்க. அதனால மக்களுக்கு புரிகிற விதத்தில் நீங்கள் சொல்லுங்கள், புரிகிற விஷயங்களை சொல்லுங்க. அலி சொன்னார்னு ஒரு செய்தி புகாரியில 127 ஹதீஸ்ல இருக்குது. இதை எடுத்துக்கிறாங்க பத்தியலா, அவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, மக்களுக்கு சொல்ற விஷயம் சில வச்சிருக்கிறாரு, மக்களுக்கு சொல்லாத விஷயங்களை வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் சொன்னா அல்லாவையே குறை சொல்லிடுவாங்க, அரசுலே குறை சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி விஷயமாக அது அப்படியான விஷயம் அறிவிட்டு இருந்தது என்று சொல்லி இந்த புகாரில் உள்ள இந்த மாதிரி அதிசயில் ஆதாரம் காட்டி ஒரு ரகசிய ஞானம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஆனால் இது என்னன்னு கேட்டா, இது அப்பவே பஞ்சாயத்து ஆயிருக்கு. அலி அலி சொன்ன ஒண்ணு ஆளாளுக்கு என்ன பண்றாங்க, இந்த கதையை கட்டி விட்டாங்களா, அலிக்கு ரகசியமா ரசூலா சொல்லிக் கொடுத்தாங்க, அவருக்கு மட்டும் தெரிஞ்ச சில இருக்குது, அது முக்கியமான ஆட்கள் வழியாக அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க அவுளியாக்கள் மகான்களா தேர்ந்தெடுத்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்தவங்க என்ன ஆச்சு கேட்டா, அபு துஹை பாண்டு ஒரு ஆள், அலியுடைய முக்கியமான ஒரு தோழர்ல ஒரு ஆள், அவர் அழிட்ட போறாரு. சால் அழியன் ரவியெல்லாம் அழிட்டு நான் கேட்டேன், ஹல் இந்தக்கும் செய்வோம் மிம்மா லேசகள் குரான், குரானில் இல்லாத சிறப்பு ஞானம் உங்கள்கிட்ட எதுவும் இருக்குதோ அவர் கேட்கிறார். அழிட்டு போய் என்ன செய்யறாரு, ஹல் இந்தக்கும் செய்வோம் நிம்மா அலைசுகள் குரான், குரானில் இல்லாத இன்னொரு அறிவிப்பில் என்ன மாலைசு இந்த நாள் மக்களுக்கு எல்லாம் சொல்லாத ஒரு சிறப்பு ஞானம் உங்களுக்கு மட்டும் இருக்குதோ, அப்படி ரசூலுல்லாஹ் சென்று போனாங்களோ எங்களுக்கு எல்லாம் சொல்லாம எல்லா மக்களுக்கும் சொல்லாம உங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஞானத்தை சொன்னார்களோ அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப அலி சொல்றாங்க, பொக்கால உள்ளதை பழக்கல் ஹப்ப, யார் வந்து வித்தையை பிளந்து அதிலிருந்து பயிர்களை முளைக்க செய்கிறானோ அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், இல்லாமல் குரான், குரானில் உள்ளதை தவிர வேறு இடத்துல இல்லை. அப்படி சிறப்பாவெல்லாம் ரசூலுல்லாஹ் மர்மங்கிற முறையில் ஒன்னும் சொல்லி தரவில்லை. அதாம இல்லா பகவன் ஓத்தாரத்திலும் கிதாபிகி, அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுற விளக்கம் இருக்குல்ல, அதை தவிர அதை வச்சு நான் சிந்திச்சு சில கிளம்புவேன். அது மாதிரி சில அறிவு சில கூடுதலா இருக்கும், எல்லாரும் குரான் வசனத்தை படிச்சாலே ஒருத்தர் மேலோட்டமா வழங்குவாரு, கொஞ்சம் உள்ள போய் சில பேர் வழங்குவாங்க. அப்படியான சில மனிதருக்கு அல்லாஹ் கொடுப்பான ஒரு அறிவு, அதை தவிர வேற எதுவும் குரானை தவிர வேற எதுவும் எனக்கு ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலா சொல்லி தந்தது இல்லை, உங்களுக்கு எல்லாம் என்ன மார்க்கத்தை சொன்னார்களோ அந்த மார்க்கத்தை தான் எனக்கும் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு செய்யறாங்க. யாவும் வந்து ஒரு வாள் உரை வச்சிருக்கிறாங்க, அந்த வாள் உரை எடுத்து இந்த வாள் உரைக்குள்ள சில விஷயங்கள் இருக்குது, அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதுதான் நான் மட்டும் சொன்னாங்க, அது அனைவருக்கும் சொன்னாங்க தெரியாது, அதை கூட நான் சொல்லிவிடுறேன் அப்படிங்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, அந்த உரைக்குள்ள என்ன இருக்கிறது, இந்த உரையில் ஒரு செய்தி இருக்கிறது, அது என்னிடத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை எழுதி நான் வச்சுக்கிட்டேன், அது எனக்கு மட்டும் உள்ளதா அனைவருக்கு உள்ளதா ஒரு டவுட் வருது இல்லையா, அதையும் சொல்லிவிடுறேன். அவர் கேட்கிறாரு, மாபி சஹி பத்தி அந்த உரைக்குள்ள என்ன, அப்படி அந்த பேப்பர்ல என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அவர் என்ன செய்யறாரு கேட்டா, அல்லா குழு மூணு செய்திகள் இருந்துச்சு. ஒரு கொலைக்கு நஷ்டஈடு, ஒரு காயப்படுத்த நஷ்டஈடு, பல்லு உடைக்க நஷ்டஈடு, இந்த நஷ்டஈடின் சட்டங்கள், நஷ்டஈடு வழங்குகிற சட்டங்கள், கைதிகளை விடுவிக்கிற சட்டங்கள், அதே மாதிரி வந்து ஒரு முஸ்லீமுக்காக ஒரு காபிருக்காக முஸ்லீமை கொல்லக்கூடாது என்கிற மாதிரியான அந்த மூணு செய்தி மட்டும்தான் ஒரு தடவை எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் ரகசியம் நினைச்சீங்கன்னு அதையும் சொல்லிவிட்டேன். இப்ப எல்லாத்தையும் பொதுவாக போச்சு, வேற ஒண்ணும் கிடையாது, இந்த ஒன்னை தவிர வேற இது ஒன்னும் தனியா சொல்லிருப்பாங்க உங்களுக்கு வீட்டுல வச்சு. அவர் நினைச்சிட்டாரு, இது யாருக்கும் சொல்லாத செய்தியா இருக்கும் போது இதை போட அதையும் அடைச்சு விட்டுருவோம் அப்படின்னு முடிஞ்சு வச்சுக்கிட்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிக்கு என்ற விசேஷமான ஒரு ஞானத்தையும் கொடுக்கவே இல்லை, எல்லாருக்கும் சொன்ன அந்த குர்ஆனை தான் அவருக்கும் சொன்னார்கள்.
எல்லாருக்கும் சொன்னார்கள், அதை செய்தால் அவருக்கும் சொன்னார்கள். ஒரு மூணு சட்டத்தை மட்டும் தனியாக இருக்கும் சொன்னார்கள். அந்த சட்டத்தை அவர் எல்லாருக்கும் அறிவிச்சு விட்டார். அறிவிப்பாளராக நினைத்தார், மக்களுக்கு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். இப்ப என்ன செஞ்சானோ அவர் இல்லைன்னு தர கேள்வி, குரான் இல்லாத ஏதாவது இருக்குதா, தனியா ரகசியமா எதுவும் சொல்லி தந்தாங்களா கேட்டு இல்லைன்னு மறுத்தாச்சு. அப்ப மறுத்த பிறகு ஏன் ரகசியம் தானங்கிறீங்க? அப்ப அவர் சொன்னது அர்த்தம் என்ன அது பார்க்கணும்ல. அவர் சொன்னாரு மக்கள் புரியுற விதமா சொல்லணும். அதுக்கு வந்து இருக்கிற விஷயத்தையே சபை அறிஞ்சு சொல்லணும். இருக்கிற விஷயத்தை சொல்லும் போது கூட அந்த மக்கள் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற எல்கேஜி பசங்கள்ட்ட போய்கிட்டு லைஃபான ஹதீஸ் என்றால் என்ன தெரியுமா கேட்கலாமா போய்கிட்டு அவனுக்கு தெரிஞ்சு அவன் பேசணும். அதான் சபை எரிந்து பேசுதல் என்பது ஒரு ஜென்ரலா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பேச்சு. அப்ப அந்த சபைக்கு தகுந்தவாறு உள்ள செய்திகளை சொல்லணுமே தவிர உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு இடத்துல கூட்டிடக்கூடாது. கேட்கறவங்களை பார்க்கணும், அவங்க புரிந்து கொள்றதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும். பத்து வயசுக்கு ஆரம்பிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க, ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க, பொம்பளைக்கு பொம்பளைக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க. அனைவருக்கும் பொதுவான விஷயங்களை பொதுவாக சொல்லிட்டு போங்க. பொதுவா எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ட்ரையான விஷயங்களா இருந்துச்சுன்னா ஆள் பார்த்து சொல்லுங்கிறது ஜென்ரலா உள்ளது. அது வந்து இது அவருடைய சொந்த கருத்து. ரகசிய ஞானத்துக்கு ஆதாரமாகுமா, ஸ்பெஷலா ஒரு ஞானத்தை கொடுத்தாங்க என்பதற்கு ஒரு ஆதாரமாக உனக்கு தெரிஞ்ச செய்தியிலேயே பார்த்து சொல்லிக்கிற வேறும் இல்லை. எல்லாரும் தெரிஞ்ச செய்திகளிலேயே இடம்பெறியாதலை பார்த்து பேசிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதை வைத்துக் கொண்டு அன்னைக்கு ரகசிய ஞானம் இருந்துச்சு என்கிறார்கள். அப்ப ரகசிய ஞானம் அப்படி ஒரு வகி மாறுது கிடையாது. வகி தான் ஆதாரம் இல்லை, இது வகி ஆக்க பாக்குறாங்க. இவங்களா இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இது வேற வகி, ரகசிய ஞானத்தில் வந்த வகை என்று சொல்லி அதை மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, இடமே கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொரு அதிசயம் காட்டுறாங்க. ஒரு இன்னமில் இல்மிக்க ஹையத்தில் மகுமும் லாயாளமும் இல்ல உளமாவும் இல்லா, ஒரு இல்மு இருக்கிறது அது மறைக்கப்பட்ட பொக்கிசத்தை போல இருக்கிறது, அதை அல்லாவை பற்றி அறிந்த உளமாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொய்தா ரத்த கூப்பி அவர் பேசிவிட்டார்களே ஆனால் லா இன்கிரு இல்லா அது உரத்தி பில்லா, அல்லாவை பற்றி ஏமாந்து அல்லாவை நேசிக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்களை தவிர யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மறுத்துருவாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது ரசூலுல்லா சொன்னாங்க. ஒரு ஹதீஸ கொண்டாந்து காட்டி ரகசிய ஞானம் இருக்குமாங்க. இது தைலமி என்று அறிவித்திருக்கிறாரு. இதுல வந்து பலவீனமான ஆதாரத்துக்கு நிற்காத அறிவிப்பாளர்களை கொண்டுதான் இந்த செய்தி நடைபெற்றிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாபில் இராக்கி அவர்கள் என்ன செய்யறாங்க, இதன் அறிவிப்பாளர்கள் அலசி இது ரசூலுல்லா சொன்னது இல்ல, இது பலவீனமான செய்திங்கிறாங்க. இது இந்த ஒரு செய்தி வைத்துக் கொண்டுதான் ரகசியமான ஒரு இல்மு இருக்குது, அது பொதுமக்கள்கிட்ட பேசிடக்கூடாது, பேசினா குழம்பு போயிடுவாங்க, ஞானிகளுக்கு மட்டும் வச்சுக்கணும் இப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து ஒரு ஆத்தண்டிக்கான ஹதீஸ் இல்லை. அப்ப இந்த மாதிரி சூபிசன்யங்கிற பெயர்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இல்மு சிறு என்னது ரகசியமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலருக்கு சொல்லி கொடுத்தது என்று சொல்லி அதுக்கு வஹீ முத்திர குத்தி அதை மார்க்கமாக்குவதற்காக வேண்டி செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன, இல்மு முக்காஷபான்னு வச்சுக்கிறாங்க. முக்காஷபா வந்து இல்மு லதுன்னு பேரு. இது என்னன்னு கேட்டா ரகசிய ஞானம்லாம் கிடையாது. இப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டிய நம்ம அப்படி அர்ப்பணிச்சு அல்லாஹ் அப்படி மூலிகை பண்ணிடுவீங்களேன், மூலிகை போகும்போது இங்க எந்த ஒரு லவ்ல மகுல நம்ம தெரிஞ்சிருமா. அந்த ஞானி ஆனப்பறம் என்ன தெரியுமா, வகையில தனியா வர வேண்டியதில்லை, லவ்ல மகுல ஒரு அப்படி தெரியும். இங்க இருந்து பாத்துக்கிட்டு எங்க வாப்பா என்ன எப்ப சாவு வரணும் கேட்டா சொல்லிக்கலாம் பாத்து. ஏன் அதுல இருக்க முடியாது இப்ராஹிம் கிடையாது கிடையாது அந்த மாதிரி ஒரு இல்மு இருக்கு. இல்மு சிறு இதுவரைக்கும் சொன்னது. இன்னொரு இல்மு இருக்கு முகாஷ கஷ்புட இல்மு, இது கஷ்பும் வாங்க, இது வந்து சிறும் வாங்க, இல்மு லத்துமின்னு ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. இப்படி பல பேர்களை சொல்லி ஞானிகளா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த குரான் ஹதீஸ் தேவையே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு அது அல்லாஹ்ட்ட தொடர்பு இல்லாதவங்க போயிட்டு குரானை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும். நேரடியாக டைரக்டரா இருக்க லவ்ல மோபுல்ல எல்லாம் இருக்க இந்த குரான் அதுக்குள்ள இருக்குது. அவர் என்னென்ன ஒரு பார்த்து பார்த்து நடந்துக்கிறார், என்னென்ன இருக்கு அனைத்தும் அவருக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச எல்லாம் இவருக்கு தெரியும். அப்படி முகாஷபா இல்மு கொண்ட கருத்து என்னன்னு கேட்டா அல்லாஹ் எதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறானோ அது எல்லாமே இவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஞானம் இருக்கிறது. அது தவத்தின் மூலமாக தொழுகை பாதத்துகள் அப்படி மூழ்கி மூழ்கி போய் அப்படியே செஞ்சா ஒரு கட்டத்தில் இப்படி திரை விலகிவிடும். ஒரு திரை போட்டிருக்கான் அல்ல, அவனுடைய லவ்கை எல்லாம் படிக்க முடியாத அளவுக்கு அந்த திரையெல்லாம் விலகி ஒரு கஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏமாத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது என்னெல்லாம் ஏமாத்துறாங்க அது சரியா, அதுக்கு மார்க்கத்தில் வந்து ஆதாரம் இருக்குதா, அப்படியான ஒரு இல்முக்கு இஸ்லாத்துல வந்து அனுமதி இருக்குதா, இந்த விஷயங்களை சரான செய்வோம் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.